வணக்கம் மீடியா செவன் செய்திகள் கோவையில் உள்ள கிராமங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வந்த யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி தற்போது யானையை முதுமலை வனப்பகுதிக்குள் கொண்டு செல்லப்பட்டது கோவை அடுத்த தடாகம் கணுவாய் பன்னிமடை வரப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சின்னத்தம்பி விநாயகன் ஆகிய இரண்டு காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்து வந்தன இந்த நிலையில் இந்த இரண்டு காட்டு யானைகளை பிடிக்கக் கோரி விவசாயிகள் கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் தலைமை வன உயிரின காப்பாளர் ஆகியோருக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் அந்த யானைகளை துரத்த முதுமலையில் இருந்து வசிம் கொம்பன் விஜய் சாடி வயலிலிருந்து சேரன் ஆகிய நான்கு குங்கி யானைகள் கொண்டு வரப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன ஆப்ரேஷன் விநாயகா என பெயரிடப்பட்டு வனத்துறையினரால் இந்த பணி துவக்கப்பட்டது இந்த நிலையில் இன்று காலை முதல் சின்னத்தடாகம் பகுதியில் சுற்றிய விநாயகன் என்ற காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்திய வனத்துறையினர் தற்போது அந்த யானையை கும்கிகள் உதவியுடன் முதுமலை கொண்டு செல்லப்பட்டது சின்னத்தம்பி என்ற யானை கண்காணிக்கப்பட்டு வருகிறது சமதள பரப்பில் சின்னத்தம்பி யானை வரும்போது அதனையும் பிடித்து முதுமலை கொண்டு செல்லப்படும் என்றும் கோவை மண்டல முதன்மை வன பாதுகாவலர் தீபக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார்